Hi guys, welcome back to UD Tamil Information Gallery. இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னா ஒரு கோஸ்ட் ஸ்டோரி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் வந்து இது உண்மையாக நடந்த விஷயந்தான். அந்த ஸ்டோரி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோரியில் வந்து எப்படின்னா கோஸ்ட்னால் எப்படி பண்ண நம்மளுக்கு ரொம்ப பயமுறுத்தும் பார்த்தீங்களா, அது மாதிரி இல்லாமல் இந்த கோஸ்ட் வந்து அதோட லவ் வந்து காட்டுறதுக்காகவே இறந்தோ வந்து ஒரு மனுஷனோட வாழ்ந்துருக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணு வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கிறதுனால வந்து ஒரு பையன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப கம்பல் பண்ணி லவ் பண்ணி ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வயசுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 21 வயசு அது மாதிரி அந்த சின்ன ரொம்ப சின்ன வயசில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து எப்படி இருக்கும்னா கரெக்டாக வந்து போர் வந்துருச்சு. அந்த போர் வந்ததுனால கவர்மெண்ட் என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா அந்த அரசாங்கம் வந்து ஒரு ஒரு ஃபேமிலியிலேருந்தும் ஒரு பர்சன் வந்து வரணும், அதாவது ஆம்பளைங்க வந்து போருக்கு கலந்துக்கணும் அப்படின்ட்டு ரூல்ஸ் போட்டாங்க. ஸோ இந்த ரூல்ஸால் வந்து அந்த வீட்டிலேருந்து அந்த பர்சன் போயிருக்காங்க அந்த பையன். அதுக்கப்புறம் அந்த லேடி மட்டும் தனியாக வீட்டில் இருந்திருக்காங்க. அப்புறம் இவங்க போனதுக்கப்புறம் வந்து என்ன தெரிஞ்சிருக்குன்னா இவங்க வந்து கன்சீவ் ஆனது விஷயமா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறவருக்கும் தெரியல, இவர் வந்து போருக்கு போனதுக்கப்புறம் தான் வந்து இவங்க வந்து கன்சீவ் ஆன விஷயமே தெரிய வந்திருக்கு. அப்புறம் வந்து இவர் போயிட்டு போருக்கு போயிட்டு ஒரு 10 மந்த்ஸ் கிட்ட அவர் இன்னும் வரவே வரல. அதுக்கப்புறம் இவங்களுக்கும் வந்து என்ன ஆயிருக்குன்னா 10 மந்த்ஸில் என்ன ஆயிருக்கும், அவங்களுக்கு வந்து பிரசவமாக ஆகிற ஸ்டேஜில் அவங்க இருக்கும்போது அவங்க ரொம்ப எதிர்பார்த்துருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வருவாங்கன்ட்டு ரொம்ப அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு சிலர்லாம் வந்து தப்பாக பேசுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த காலத்துலலாம் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு எப்படி பொருளி பேசுவாங்க. ஸோ இவங்களை வந்து ஒரு சில கூட்டம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தப்பாகவும் பேசுவாங்க, ஒரு சிலவங்க வந்து ரொம்ப வந்து பார்த்துக்கும் செஞ்சாங்க. ஏன்னா வந்து பாவம் ஒரு லேடின்ற ஒரு ரீசனில் ஒரு சிலவங்க பார்த்துக்கும் செஞ்சாங்க, ஒரு சிலவங்க அவங்கள ஒரு மாதிரி தப்பாகவும் பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா அவங்களுக்கு டெலிவரி டைமும் வந்திருக்கு. அந்த டெலிவரி டைமில் இவங்களுக்கு என்ன இருக்குன்னா குழந்தை வந்து வெளியில் வர முடியாமல் இவங்களும் இறந்துட்டாங்க. குழந்தையே வந்து இறந்துருச்சு, அதுவும் குழந்தை வெளியிலேயே வரல. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன இருக்குன்னா அந்த அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து போர் முடிஞ்சு அவங்க வந்திருக்காங்க. வந்த உடனே என்ன இருக்குன்னா எல்லாருக்கும் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே வந்து அந்த விஷயத்த சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ யாருமே வந்து சொல்கிறதுக்கும் தயக்கமாகவும் இருந்தது. ஏன்னா அவங்க ஒய்ஃப் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் வராரு, அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்ட்டு சொல்லிவிட்டு அவங்க ரியாக்ஷன் பார்க்குறதுக்கே எல்லோரும் ரொம்ப பயந்துட்டு விட்டுட்டாங்க. இவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியல, ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப லவ் பண்ணி அந்த டைமில் ரொம்ப ஒரு ஒற்றுமையாக இருந்தவங்க இவங்க. ஸோ அதனால் பயந்துட்டு விட்டுட்டாங்க இந்த விஷயத்த. அதுக்கப்புறம் தான் என்ன இருக்குன்னா இவர் வந்து அவங்க வீட்டுக்கும் போயிட்டு அவர் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாமல் அவர் பாட்டு திரும்பி நார்மலாக ஒரு வேலை செய்கிறது அது மாதிரி வந்து அவங்க லைஃப் போயிருக்கு. எல்லாருக்குமே வந்து ஒரு கோபமும் வந்திருக்கு, அதே மாதிரி வந்து ஒரு ஆச்சரியமாகவும் பட்டிருக்காங்க. ஒரு குழந்தையாக இருந்துச்சு, இப்போ பொண்டாட்டியாக இருந்துச்சு, இவன் வந்து எப்படி ஒரு நிம்மதியாக வரா இவன் பட்டுனு வேலை பண்ணுறான் அப்படின்ற ஒரு ரீசனில் வந்து எல்லோரும் யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா கேள்வி கேட்டிருக்காரு டைரெக்டாக, இது மாதிரி என்ன பண்ணி வந்து உன் பொண்டாட்டியாக இருந்துச்சு உன் குழந்தையாக இருந்துச்சு நீ வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நீ பட்டுன்னு வர வேலைக்கு போகிற சந்தோஷமாக தான் இருக்கிற, எந்த ஒரு கஷ்டமும் உன் முகத்தில் பார்த்தா தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி என்ன சொல்கிறீங்க நீங்கள், என் குழந்தை இருந்துச்சு என் பொண்டாட்டி இருந்துச்சுன்னு எங்கள் வீட்டில் தானே இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும், நீங்கள் எதுக்கு இது மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கோச்சிட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஸோ அவருக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து இவர் வந்து என்ன பண்ணாருன்னா 4 பேருக்கு சொல்ல ஆரம்பித்தார், இது மாதிரி இவர் வந்து குழந்தையோட மனைவியோடய வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாருன்ட்டு ஒரு 4 பேருக்கு இவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த 4 பேர் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர் செக் பண்ணுறதுக்காகவே வந்து இவர் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆவி அந்த இடத்துல சுற்றின்னு இருக்குது எல்லோரும் பார்த்துட்டாங்க. ஸோ எல்லார் கண்ணுக்கும் வந்து அந்த ஆவி தெரிஞ்சிருக்கு. இவரும் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்க ஒய்ஃபோட அவங்க குழந்தையோட குடும்பம் நடத்துகிறத வந்து பார்த்துட்டு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக ஆகிட்டு அவங்க எல்லோரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா டேரெக்டாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அது ஒன்று உங்களோட மனைவியும் உங்கள் குழந்தையும் வந்து நாங்கள் தான் வந்து கூட்டின்னு போயிட்டு இது மாதிரி வந்து எல்லா வேலையும் நாங்கள் பிடிச்சோம் அவங்க இறந்துட்டாங்க, நாங்கள் தான் வந்து அவங்கள வந்து புதைச்சது. ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி இது வந்து ஆவி நீங்கள் ஆவி கூட தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து நம்பவே நம்பலை. ஏன்னா வந்து இவங்கெல்லாம் வந்து சொல்கிறத விட அவர் வந்து அவங்க பொண்டாட்டி மேலே தான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணாருன்னா இவருக்கு வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன சந்தேகம்னா ஒரு 6 மாதம் ஆகி அந்த குழந்தையோட சைஸ் அதே சைஸ்லேயே இருந்திருக்கு, அந்த குழந்தை வளரவும் வளரல. அதே மாதிரி அவங்க அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து முகத்தில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியல, அப்போ அவங்க இருந்த ஹேர் ஸ்டைல்லையோ அவங்க இருந்த சைஸ்லேயே அப்படியே இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்து இவங்களுக்கும் வந்து ரொம்ப சந்தேகமாக இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து அந்த கை குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழந்தையோட சைஸ்லேயே இருந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா இவருக்கே வந்து டவுட் ஆயிருக்கு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணாருன்னா இனிமேல் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இவங்க மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு முன்னாடி இவங்க வந்து கிச்சன் ரூமில் வந்து
சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது போய் பார்த்துருக்காரு. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழே வந்து கத்தி விழுந்த பிறகு அவங்க கை வந்து நல்லா கீ நல்லா பெருசாக போயிட்டு அந்த கத்தியை எடுத்துருக்கு. இவங்க குனிஞ்சு எடுக்கல, அவங்க கை மட்டும் நல்லா நீட்டாக போயிட்டு அந்த கத்தியை எத்தா மாதிரி ஸ்டோரி எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ இது உண்மையாக பொய்யான்ட்டு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சாரு நம்மளோட மனைவி வந்து பேயின்றது கண்டுபிடிச்சிட்டு அவர் என்ன பண்ணார்னா அங்கேருந்து குடுகுன்னு ஓடிருக்காரு. அவங்க வீட்டுக்கு எதிரிலேயே வந்து ஒரு கோவில் இருக்கும். ஸோ அந்த கோவிலுக்கு வந்து அவர் பயந்து குடுகுன்னு ஓடிட்டாரு. இவங்களும் வந்து பின்னாடியே ஓடி வந்திருக்காங்க, பேய் தானே இவங்க. இவங்களும் வந்து பின்னாடியே ஓடி வந்துட்டு நான் உங்களுக்காக தான் நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் ஏங்க என்னை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு பின்னாடியே ஓடி வந்திருக்காங்க. இவங்க வந்து பயந்து போயிட்டு கோவிலுக்குள்ளே போய் உட்காந்துட்டாரு. ஆனால் அந்த பேயால் என்ன ஆகும்னா கோவிலுக்குள்ளே வர முடியாது பார்த்தீங்களா, அதனால் அந்த பேய் வெளியிலேயே இருந்துட்டு அந்த பேய்க்கு வந்து ஒரு கோவம் வந்துச்சு. இங்கே நானும் என் புருஷனா நல்லா நிம்மதியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம், ஸோ இங்கே இருக்கிற மக்களால் தான் வந்து என்னையும் என் புருஷனையும் பிரிச்சிட்டிங்கன்ட்டு என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்கிற மக்களை வந்து கஷ்டப்படுத்த ஆரம்பித்தாங்க. போயிட்டு எல்லாரையும் கஷ்டப்பட ஆரம்பித்த உடனே அங்கே இருக்கவங்க எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா இவங்களை வந்து இந்த பேயை அடக்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு பேரை கூட்டின்னு வந்து அந்த பேயை வந்து அடக்கியும் அடக்கிட்டாங்க. ஸோ அவங்களோட ஞாபகமாக இருக்கிறதுக்காக தான் அங்கே ஒரு கோவிலும் கட்டி அவங்கள வந்து கும்பிட்டுட்டு வராங்க. ஸோ என்ன ரீசன்காக இவங்களுக்கு வந்து கோவில் கட்டியிருக்காங்கன்னா அவங்களோட லவ்வுக்காக அவங்க வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல நம்மளோட புருஷன் தான் வேணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க புருஷனுக்காகவே அவங்க வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா, அந்த லவ்வுக்காக தான் வந்து அவங்களுக்கு ஒரு கோவிலும் கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த கோவிலில் வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னா அந்த அந்த பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொண்ணு அழகாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஃபோட்டோவும் அந்த கோவிலில் இருக்கும். அதே மாதிரி அந்த கோவிலில் வந்து அவங்க இருக்கிற வீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடு தான் வந்து ஒரு கோவிலாக பண்ணிட்டாங்க. அது அவுட் சைடில் ஒரு கோவில் வந்து பார்த்தீங்களா நார்மல் கோவில், இவங்க இருக்கிற வீடு இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் வந்து இந்த இந்த லேடிக்காக ஒரு அவங்களோட உருவத்துலேயே ஒரு அழகான ஒரு பொம்மையில் உருவத்தோட அது கையில் வந்து ஒரு குழந்தை வச்சுட்டு இருக்க மாதிரி அந்த இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற இடம் தான் அந்த பர்சனோட கோவில் மாதிரி இருக்கும், வெளியிலேயே நார்மலாக ஒரு கோவில் ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் அங்கே ஹாங்காங் போனீங்கன்னா இந்த கோவில் நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வரலாம். அதே மாதிரி அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு நதி மாதிரி ஒன்று ஓடின்னு இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய மீன்க மீன் அதுக்கப்புறம் வந்து ஆமை இது மாதிரிலாம் அங்கே விற்கிறாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் வாங்கி நீங்கள் விற்றுங்களா அந்த நதியில் அவங்களோட ஆவி வந்து பூலோகத்துலேருந்து மேலோகத்துக்கு போகும் நம்புகிறாங்க எல்லோரும். ஸோ இப்போ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன பார்க்க வரோன்னா என் மனசுக்குள்ளே பட்டது என்னென்னா பொண்டாட்டி வந்து உயிரோடு இருக்கும்போதே பேய் பேயின்னு சொல்லிட்டு நிறைய ஹஸ்பண்ட் வந்து திட்டுவாங்க செய்வாங்க. ஸோ பேய் மாதிரி உயிர் எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஸ்டோரியில் பாருங்கள் ஒரு பொண்டாட்டி வந்து இறந்து ஆவியே ஆனாலும் அவர் வந்து எப்படி குடும்பம் நடத்திருக்காரு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.